அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் 5 மினிட்ஸ் லைப்ரரி. ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதுகலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையின் சார்பாக உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். அப்படி நல்ல நண்பர்களை உள்ளடக்கியதுதான் நூலகம். நூலகத்தினை திறக்கும்போது உலகினை நோக்கிய ஒரு ஜன்னலை நாம் திறக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருக்கும் நூலகம் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சை நகரில் வரலாறு சிறப்புமிக்க பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அந்நூலகத்தை பற்றியே இன்றைய காணொளி அமையவிருக்கிறது. வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அதனுடைய புகைப்படங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தோட நுழைவாயில். இதனுடைய முழு பெயர் தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி சரஸ்வதி மகால் நூலகம். இது தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஆசியாவோட மிக பழமையான நூலகங்களில் ஒன்று. சுமார் 617 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் காலத்தில் தோன்றி அவர்களோட பணியால் வளர்ச்சியடைந்து பின்னர் நாயக்க மன்னர்களால் வளர்க்கப்பட்டு அதன் பின் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்களால் வளர்ச்சியுற்று இன்றைக்கு பன்மொழி சுவடிகளும் காகிதத்தில் எழுதிய நூல்களும் ஓவியங்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய நூலகமாகவே திகழுது. இதில் குறிப்பாக மன்னர் 2 சரபோஜி, இவர் காசிக்கு சென்று பல நூல்களை சேகரிச்சுட்டு இந்த நூலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கல்வெட்டுக்களில் கிடைக்கிற ஆதாரங்களின்படி இந்த நூலகத்தை முதல்ல சரஸ்வதி பண்டாரகம் அப்படின்னும் புத்தக பண்டாரம் அப்படின்னும் இந்த நூலகத்தில் பணிபுரிந்தவர்களை சரஸ்வதி பண்டாரிகள் அப்படின்னும் வழங்கப்படுறாங்க. 16-17 நூற்றாண்டுகளில் தஞ்சை ஆண்ட நாயக்க அரசர்கள் சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் நூல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. தஞ்சை மராட்டிய மன்னரின் சந்ததியினர் தன்னோட சொந்த உடைமையாக்கி இந்த நூலகத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்காங்க. அதன்பின் சம்புநாதப்பட்டு லாண்டன்கே, காகல்கர், பதங்க அவதூதர் முதலிய சிறந்த அறிஞர்களோட பரம்பரையிலிருந்து ஏராளமான நூற்தொகுதிகள் இந்த நூலகத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன், கிரேக்கம் இப்படி பல மொழிகளில் ஓலை சுவடிகள் இங்கே இருக்குது. வரலாறு, மருத்துவம், அறிவியல், இசை, நாட்டியம், சிற்பம், மதம், தத்துவம் இப்படி பல கலைகளையும் பல துறைகளையும் சிறந்த நூல்கள் இந்த நூலகத்தில் இருக்குது. ஏறத்தாழ 25,000 சமஸ்கிருத நூல்களும் 11 இந்திய மொழிகளும் உள்ள நூல்களும் இங்கே இருக்குது. வரலாறு புகழ் வாய்ந்த கையெழுத்தாளான அஞ்சல் மடல்களும் அவற்றோட படங்களும் இங்கே இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நந்தி நாகரி அப்படிங்கிற எழுத்தில் சுவடிகளும் இந்த நூலகத்தில் காணப்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி, திருவாசகம், திவாகரம், கலிங்கத்து பரணி, கம்பராமாயணம், திருக்குறள் இப்படி நூல்களும் இந்த நூலகத்தில் காணப்படுது. 30,433 சமஸ்கிருத நூல்களும் பிறமொழி ஓலைச்சுவடிகளும் 6,426 புத்தகங்கள் மற்றும் சஞ்சிகைகளும் இருக்குது. கிபி 1476 காகித சுவடிகளில் எழுதப்பட்ட சமஸ்கிருத நூலும் இந்த நூலகத்தில் காணப்படுது. ஐரோப்பா, இந்திய நாடுகளில் உள்ள அழகிய நகரங்களோட படங்கள், உடற்கூறு, தாவரம் முதலிய கலைகளுக்குரிய பல நிற படங்களும் சிறந்த ஓவியங்களும் இங்கே இருக்குது. கிபி 1703 சுவடிகளில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி இந்த நூலகத்தில் காணப்படுது. மகாராஷ்டிரா அரசர்கள் அலுவலகங்களில் பயன்படுத்திய மோடி எழுத்துக்களாலான கையெழுத்து பிரதிகளும் இந்த நூலகத்தில் இருக்குது. பிரெஞ்சு ஆசிரியர் ஒருவரால் எழுதப்பட்ட சாமுத்ரிகா அப்படிங்கிற அரிய நூலும் இந்த நூலகத்தில் சிறப்பானதாக கருதப்படுது. இதுதான் சரஸ்வதி மகால் நூலகத்தோட உட்புற காட்சி. இது சரஸ்வதி மகால் நூலகத்தோட ஒளி கூடம். இங்கு அரிய வகை மூலிகைகள், மருத்துவ குறிப்புகளும், ஆன்மீகம், ஜோதிடம், ஓவியங்கள் இது குறித்த நூல்களும் இந்த நூலகத்தில் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படம் இராமாயணத்தோட ஓவியங்கள். ஒரு முழு இராமாயணத்தோட கதையையும், அதாவது பாலகாண்டம், யுத்தகாண்டம், அயோத்தியகாண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிண்ட காண்டம் இந்த காண்டங்கள் முழுமையுமே ஒரே பக்கத்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு.
குறிப்பாக இந்த ஓவியங்களை நீங்கள் பூத கண்ணாடி வழியாக பார்க்கும்போது மிக நுட்பமாக இந்த ஓவியங்கள் இருக்கிறத நம்மளால் காண முடியும். இந்த நூலகத்தோட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கும், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும், 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த நூலகம் இயங்கப்படும். இந்த நூலகத்தில் 2 முக்கியமான சிறப்புகள் இருக்குது. ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாக்கப்படும் நிலை, அதாவது ப்ரிசர்வேஷன் சென்டர். அதாவது இங்கே வந்து ஓலைச்சுவடிகளும் அரிய புத்தகங்களும் இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் இந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படும் நிலைன்னு இருக்குது. இங்கே ஒரு பயிற்சி பட்டறையும் நடத்தப்படுறாங்க. இரண்டாவது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள். இந்த நூலகத்தோட நுழைவாயிலே ஓவியங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஓவியங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த நூலகத்தை பற்றியான இன்னும் நீங்கள் அரிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நூலகத்தோட இணையதளத்திற்கு சென்று நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நூலகம் பற்றியும் நூலகத்துறை பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த காணொளியை போடுறதுக்காக முயற்சி செய்கிறோம். இது மாதிரியான நூலகத்தை பற்றிய பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.